வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக். நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, டெம்பரேச்சர், இப்போது ஆல்ரெடி நம்ம டிசி லோட் லைன் பயாசிங், டைப்ஸ் ஆஃப் பயாசிங் படிச்சிருக்கோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பயாசிங்கில் ஃபிக்ஸட் பயாஸ், கலெக்டர் டு பேஸ் பயாஸ், வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த நம்ம பயாசிங் டெக்னிக்கில் கலெக்டர் டு பேஸ் பயாஸ் அண்ட் வோல்டேஜ் டிவைடர் பயாஸ், இந்த ரெண்டு பயாசிங்குமே நம்ம பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்காக ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டு பயாசிங் வந்து பயாசிங்காக அதோட சர்க்யூட் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸாக இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்காக ஆக்ட் ஆகும்போது அது என்ன பண்ணோன்னா, நார்மலாக சிக்னலில் வந்து ஆம்பிளிஃபிகேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். இப்போ நார்மலாக டிரான்சிஸ்டர்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்புட் சிக்னல் கொடுக்குறோம், அந்த இன்புட் சிக்னலை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அவுட்புட்டில் ஆம்பிளிஃபை பண்ணி நமக்கு வரும். பட் இது வந்து பயாசிங் வந்து நமக்கு ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணாலும் அந்த ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் த சிக்னலை வந்து இது என்ன பண்ணுதுன்னா ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் த சிக்னலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா காம்பன்சேஷன் டெக்னிக்கு போகிறோம். ஸோ இந்த காம்பன்சேஷன் டெக்னிக் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரெடியூஸ் த ஆப்பரேட்டிங், ரெடியூஸ் த சேஞ்ச் ஆஃப் ஆப்ரேட்டிங் பாயிண்ட். நம்ம க்யூ பாயிண்டில், க்யூசன் பாயிண்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த டியூ டு டெம்பரேச்சர் இது வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ க்யூ பாயிண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் த சேஞ்ச் ஆஃப் ஆப்ரேட்டிங் பாயிண்ட். ஸோ இந்த பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக்கு ஏன் போகிறோன்னா, நார்மலாக கலெக்டர் டு பேஸ் பயாஸ், வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் என்ன பண்ணோன்னா ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் த சிக்னலை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நமக்கு கண்டிப்பாக பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக் வேணும். இந்த பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம நார்மலாக வோல்டேஜ் டிவைடர் பயாஸ், நம்ம பார்த்த பயாசிங் டெக்னிக்கில் வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் தான் கிவ்ஸ் த பெட்டர் ஸ்டெபிலிட்டி. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக் எல்லாத்துக்குமே நம்ம என்ன சர்க்யூட் யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் சர்க்யூட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காம்பன்சேஷன் டெக்னிக்குக்காக சம் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் டிவைசஸை வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் டிவைசஸ் வந்து எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டயோட் வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் டிவைஸ், அப்புறம் தெர்மிஸ்டார், தென் சென்சிஸ்டார். ஸோ இந்த டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் டிவைசஸை வந்து நம்ம இந்த காம்பன்சேஷன் டெக்னிக்கில் யூஸ் பண்ணி க்யூ பாயிண்ட்டையும் ஸ்டேபிளாக வச்சுருக்குறோம். அதே மாதிரி இந்த ரெடியூஸ் ஆகக்கூடிய ஆம்பிளிஃபிகேஷன், ரெடியூஸ் ஆகக்கூடிய அந்த இதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் டிவைசஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக்கில் த்ரீ டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டயோட் காம்பன்சேஷன், தெர்மிஸ்டார் காம்பன்சேஷன், சென்சிஸ்டார் காம்பன்சேஷன். இந்த டயோட் காம்பன்சேஷனில் டூ டைப்ஸ் உண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயோட் காம்பன்சேஷன் ஃபார் காம்பன்சேஷன் யூஸிங் விபிஇ, இல்லைனா டயோட் காம்பன்சேஷன் ஃபார் இன்ஸ்டெபிலிட்டி டியூ டு விபிஇ, பேஸ் எமிட்டர் வோல்டேஜ்னால இருக்கக்கூடிய அந்த இதை காம்பன்சேஷன் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, டியூ டு ஐசிஓ, கலெக்டர் லீக்கேஜ் கரண்ட்னால இருக்கக்கூடிய சேஞ்சஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா காம்பன்சேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தெர்மிஸ்டர், இன்னொன்று வந்து சென்சிஸ்டார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ரெண்டு டைப் பார்க்க போகிறோன்னா தெர்மிஸ்டார் அண்ட் சென்சிஸ்டார் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டயோட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தெர்மிஸ்டார் காம்பன்சேஷன் பார்ப்போம். ஸோ தெர்மிஸ்டார் காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த நெகட்டிவ் டெம்பரேச்சர். தெர்மிஸ்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இந்த எல்லாத்துக்குமே, இந்த த்ரீ டைப்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண போகிற டயாகிராம் பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் ஆர் அனதர் நேம் ஆஃப் வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் இஸ் செல்ஃப் பயாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டார்லேயும் நம்ம செல்ஃப் பயாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செல்ஃப் பயாஸ் சர்க்யூட்டில் ஒரு இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா தெர்மிஸ்டாரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தெர்மிஸ்டார்னா வேற ஒன்றும் கிடையாது, தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு டெம்பரேச்சர் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும்.
ஸோ இந்த தெர்மிஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்போ தெர்மிஸ்டார் வந்து ரெசிஸ்டன்ஸ், தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸை ஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன், தெர்மிஸ்டார் ஆனால் ஆர்டி. ஸோ இந்த ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதாவது டைரக்ட்லி அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர். அப்போ ப்ரொபோர்ஷனல் டு 1/T. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இப்படி டிக்ரீஸ் ஆகிறத வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பயாஸ் காம்பன்சேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். நம்ம வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் சர்க்யூட்னா எமிட்டரில் ஒரு ஆர்இ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கலெக்டரில் ஆர்சி ரெசிஸ்டன்ஸ், தென் இன்புட் சைடில் வி ஆர் யூஸிங் வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது R1 அண்ட் R2. ஸோ ஹியர் சப்ளை வோல்டேஜ் VCC. ஸோ இங்கே இன்புட் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுறோம் VIN. ஸோ அவுட்புட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த கரெக்டர் டெர்மினல். ஸோ எமிட்டர் இஸ் த கிரவுண்ட் R1 R2. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம காம்பன்சேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்டி வந்து நம்ம எந்த பிளேஸில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு காம்பன்சேட் ஆகும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆர்டியை நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறோம்னா அதாவது ரீப்ளேஸ் த R2 ரெசிஸ்டன்ஸ். நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஆர்டி யூஸ் பண்ண போகிறோம். R2க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஆர்டி ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன். ஸோ ஆர்சி ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோக்குடைய கரண்ட் பார்த்தீங்கன்னா IC, ஆர்இ ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோக்குடைய கரண்ட்டை நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா IE, தென் பேஸ் இந்த பேஸ் டெர்மினலில் ஃப்ளோக்குடைய கரண்ட் இஸ் IB. ஸோ திஸ் இஸ் த பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் VBE. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வோல்டேஜ் வந்து எந்த இடத்துல இருக்கும்னா நமக்கு திஸ் இஸ் பேஸ் எமிட்டர் வோல்டேஜ். அப்போ இந்த பேஸில் பேஸ் டெர்மினலேருந்து கிரவுண்ட் வரைக்கும் நமக்கு VB வோல்டேஜ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டி ரெசிஸ்டன்ஸ்னா வீணும், தட் இஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம சர்க்யூட்டில் வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், சப்ளை கொடுப்போம். ஸோ சப்ளை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கரண்டோட ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது வாட் ஹேப்பன்ட், அப்படியே இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகி எமிட்டர் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ எமிட்டர் கரண்ட் நார்மலாக எமிட்டர் கரண்ட் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் பேஸ் கரண்ட் அண்ட் கலெக்டர் கரண்ட். ஸோ எமிட்டர் கரண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கரண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வாட் ஹேப்பன்ட் இந்த ஆர்டி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் இதை வந்து இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாட் ஹேப்பன் இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸோட வோல்டேஜ் என்ன, வோல்டேஜை வந்து நமக்கு என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது பேஸ் வோல்டேஜ் VB வந்து நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ பேஸ் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா பேஸ் கரண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பேஸ் வோல்டேஜ். பேஸ் கரண்ட் பேஸ் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ பேஸ் கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி நமக்கு என்ன ஆகும், பேஸ் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பேஸ் கரண்ட்டும் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பேஸ் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பேஸ் கரண்ட் டிக்ரீஸ் ஆகும்போது கலெக்டர் கரண்ட் பார்த்தீங்கன்னா IC வந்து இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டூ IB. அப்போ பேஸ் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது, இப்போ என்ன ஆகும் கலெக்டர் கரண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா, அதாவது ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் இன்டு பேஸ் கரண்ட். ஸோ ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் நார்மலாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காம்பன்சேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதாவது பேஸ் கரண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கலெக்டர் கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் அதாவது பீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு வேல்யூ மினிமம் லெவலுக்கு நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துல ஐசியை வந்து இது என்ன பண்ணணும்னா கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும், அதாவது இன்க்ரீஸும் ஆக விடாது டிக்ரீஸும் ஆக விடாது. ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணோன்னா ஐசியை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த இக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வேறு ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஆர்டி அதாவது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா
டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் பேஸ் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பேஸ் கரண்ட்டும் நமக்கு என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ பேஸ் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா ஐசியை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டார் காம்பன்சேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் டைப் வந்து பார்க்குறோம், அது சென்சிஸ்டார் காம்பன்சேஷன். ஸோ சென்சிஸ்டார் காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதாவது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா ஆர்எஸ் வந்து ஆர்எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் நமக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தெர்மிஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், சென்சிஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன தான் யூஸ் பண்ண போகிறோம்னா சேம் வோல்டேஜ் டிவைடர் பை ஆர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹியர் ஆர்இ ரெசிஸ்டன்ஸ், ஸோ கலெக்டர் டெர்மினலில் ஒரு ஆர்சி ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஹியர் வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஹியர் பேஸ் இஸ் த இன்புட் டெர்மினல் வி இன், கலெக்டர் இஸ் த அவுட்புட் டெர்மினல் வி அவுட். ஸோ இங்கே சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறோம் விசிசி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சிஸ்டார் கோஎஃபிஷியன்டில் நம்ம எங்கே யூஸ் பண்ணோன்னா ஆர் டூ, அதாவது ரீப்ளேஸ் த ஆர் டூ பை ஆர்டிஆரில் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இந்த சென்சிஸ்டார் வந்து நம்ம எங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னா ஆர் ஒன்னை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோன்னா சென்சிஸ்டார் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சென்சிஸ்டார் வந்து சென்சிஸ்டார் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காம்பன்சேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆர் டூ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே நமக்கு நார்மலாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா ஐசி கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் வந்து ஐஇ கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ திஸ் இஸ் த பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் விபிஇ. ஸோ ஹியர் திஸ் இஸ் த பேஸ் வோல்டேஜ் விபி. ஸோ எல்லா ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது எப்படி நம்ம காம்பன்சேஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது திஸ் இஸ் த பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக ரெசிஸ்டன்ஸோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து என்ன பண்ணுன்னா ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு கரண்டோட ஃப்ளோ வந்து ஹையாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஹையாக இருந்துச்சுன்னா கரண்டோட ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்ன ஆகுதுன்னு நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் டிக்ரீஸ் ஆகுறதுனால இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கரண்ட் டோட்டல் கரண்ட் வரும். ஸோ பேஸ் கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஹையானனால நமக்கு ரொம்ப கம்மியாக வரும். ஸோ பேஸ் கரண்ட் ஆப்வியஸ்லி நமக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. ஸோ பேஸ் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா நமக்கு இங்கே பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் அதாவது விபி வோல்டேஜும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. அப்போ பேஸ் கரண்ட் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா டியூ டு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னால நமக்கு என்ன ஆகுதுன்னா பேஸ் கரண்ட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ பேஸ் கரண்ட் ரெடியூஸ் ஆச்சுன்னா இது வந்து என்ன பண்ணோன்னா ஐசியை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். தட் இஸ் ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டு ஐபி. ஸோ பேஸ் கரண்ட் நமக்கு ரெடியூஸ் ஆகுது, பீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக பேஸ் கரண்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகி நமக்கு என்ன ஆகும்னா ஐசியை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து என்ன பண்ணோன்னா மெயின்டைன் பண்ணும். ஸோ பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக்கில் டூ டைப்ஸ் பார்த்துருக்கோம், தட் இஸ் தெர்மிஸ்டார் காம்பன்சேஷன், சென்சிஸ்டார் காம்பன்சேஷன். ஸோ தெர்மிஸ்டார் காம்பன்சேஷன் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். டியூ டு த பேஸ் வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை டிபெண்ட் பண்ணி நம்ம ஐசி கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். சென்சிஸ்டார் காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக கரண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும்னா அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிறதுனால நமக்கு ஐபி கரண்ட் ரெடியூஸ் ஆகி ஐசியை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா ஐசியை வந்து கான்ஸ்டன்ட் அதாவது க்யூ பாயிண்ட்டை வந்து ஸ்டேபிளாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் க்யூ பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்டேபிளாக வைக்கணும்னா க்யூ பாயிண்ட் வந்து ஒருவேளை நமக்கு
இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஷிஃப்ட் ஆச்சுன்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷனோட அவுட்புட் கிடைக்கும், நமக்கு ஒரு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்காது. ஸோ ப்ராப்பரான அவுட்புட் வேணும்னா நம்ம அந்த க்யூ பாயிண்ட், க்யூசன் பாயிண்ட், ஆப்ரேட்டிங், அதுதான் மெயினாக ஆப்ரேட்டிங் பாயிண்ட். அந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் த ரீஜியனில் இருக்கணும் நம்மளோட அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில். ஸோ சென்டர் ஆஃப் த ரீஜியனில் நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து ப்ராப்பர் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக்கில் நம்மளோட டிரான்சிஸ்டரோட அவுட்புட்டும் வந்து எப்படி இருக்கும்னா ஆம்பிளிஃபைடு அவுட்புட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டயோட் காம்பன்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.